ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்க போக போறோம்னா அலப்பி. இப்போ நாங்க ஃபேமிலியா ட்ரிக்கால்னு கிளம்பி போக போற பிளேஸ் தான் வந்து அலப்பி. ஜாலியா ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clockலாம் கிளம்பி பக்கத்து பங்க்ல டீசலை போட்டுட்டு அப்படியே அங்கே இருந்து கிளம்பிட்டோங்க. எங்கள் ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொச்சின் வழியாக போட் ஹவுஸ் போகிறது தாங்க. அங்கே வந்து ஒரு 12 o'clock செக்இன்னு முன்னாடி நாள் நைட்டே வந்து பொடி இட்லியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ட்ரிப்பில் வந்து பட்ஜெட் தான் முக்கியம் பில்லு, ஒரு வேளை சோத்து அமௌண்ட்டை கம்மி பண்ணி நம்ம வேற ஏதாவது ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை கட்டிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் காரில் நடந்த மரணமான ஃபன் மூமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன். அது வந்து 20 வயசுக்குள்ளே பார்க்க அழகா இருக்கா மாதிரி, மாடி ரூம்ல ஒருத்தியா கீழ் ரூம்ல ஒருத்தியா பாட்டி 25 வயசுக்குள்ள ஒருத்தியா இருக்கிறதா பாத்து, 25 வயசுக்குள்ள கண்ணு தெரியாதவளோ ஓகேவான்னு கேக்குறேன். பாட்டி காது கேட்காது, அதெல்லாம் கேட்காது, அப்படியே இருக்கு. சொறி வந்தவங்க என்னமா ஒரு படத்துல கோயில துணி பிச்சைக்காரி பாட்டி அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல பாட்டி, நல்லா வந்து அழகா பார்க்க வந்து அழகா லட்சணமா இருக்கணும் பாட்டி, புரியுதா? வயசு வந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். படிப்பு என்ன படிப்பா இருந்தாலும் சரி, மாசத்துக்கு ஒரு 50,000 கொடுத்துடலாம் அவளுக்கு. காலையில எழுந்ததுல எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, எழுந்ததுல இருந்து நைட்டு வந்து தூங்கி காலையில திருப்பி காலையில அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிற வரைக்கும் கூட தான் இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லா வேலையும் வந்து பண்ணி கொடுத்துட்டு என்னைய பாத்துட்டு உன்னையும் லலிதாவையும் லலிதாக்காக தான் வைக்கிறது. லலிதா வந்து நீ கண்ணால பாத்துக்கணும், உன்னை எப்படி பாத்துக்கணும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க பாக்க லட்சணமா இருக்கு, அப்பதானே லட்சுமி கடாட்சம் வரும். வேலைக்காரி லட்சுமி கடாட்சம் தெரிஞ்சிருச்சு. அது என்ன கதைனா, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நம்பர் கேட்டு அது ஃபாலோ எல்லாம் பண்ணேன். சுச்சு, அப்புறம் நான் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அந்த வந்த பொண்ணை எனக்கு லவ் பண்ணேன். இல்லடா என்னைய வேற இப்படி இப்போ போனப்ப அந்த பொண்ணு சாரி கட்டிட்டு வரா பார்த்து சொல்றான்டி, நீ ஆளவ அப்படின்னு சொல்றான்டி.
அழகா இருக்கா பாரு, சரி கியூட்டா இருக்கா பாரு, நம்ம சாரி சோலி முடிச்சு நல்ல ஷாட். இப்படி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். காதலிச்சுக்கோ, லவ் பண்ணு, கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணு, கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணிக்கிட்டே இரு, லவ் பண்ணிட்டே இருடா, லவ்லயே செத்துருடா, வேண்டாம் சொல்லல. அவியோட செம்மீன்தான் போறாரு. ஐயோ என்ன முழு பண்ணிட்டு இருக்காய், தூங்கறதெல்லாம் வீடு, யார அது தூங்கறத மண்டையிலே போட அப்படின்னு என்ன சக்சஸ்ஃபுல் பல்லு கொட்டி போயிருந்தேன் இதுல உனக்குலாம் பாட்டி வயசாகும் போது உனக்கு எல்லா பட்டும் கொட்டி போயிருந்தியா, பாட்டிக்கு ஒட்டாம இருக்கு பாரு பாட்டிக்கு அப்படி எல்லா பண்ணும் பாட்டி ஈ காட்டு பட்டி பிறந்தாலே செகப்பா கிளி குட்டி மோதா சுடா அந்தச்சு பாரு பாட ஓரிக்க இருக்கு உட்கார வேலை ஏறிவா உள்ள இரவு வேலை பண்ணிட்டு சந்தோஷம் என்னோடு கும்பிரிரி 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 அப்படியெல்லாம் படிச்சாரு முன்னாடியே வெளிப்படையா சொல்ற நம்மளும் தண்ணியில தாண்டி தங்கம் போறோம். தங்கும்
செல் இருக்கிறதால செல்லப்ப நாயனார் ஹாய் காய்ஸ், நாங்க இப்ப ஹவுஸ் போட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட வீடியோஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.